வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் புரட்டாசி மாதம் ஸ்பெஷல் ரெசிபியாக பெருமாளுக்கு மிகவும் உகந்த மிளகு வடை தான் செஞ்சுருக்கோம். ரொம்ப அருமையான டேஸ்ட்டில், சரியான பக்குவத்தில் சூப்பராக வந்திருக்கு. அதனுடைய செய்முறை எப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு கப் அளவில் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சா போதும். நம்ம உளுந்து வடைக்கெல்லாம் ஊற வைக்கிற மாதிரி ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கக்கூடாது, ஏன்னா வடை வந்து நமக்கு கிறிஸ்பியாக வரணும். இப்போ இந்த கருப்பு உளுந்தை அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு தண்ணியை ட்ரைன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை இந்த வெள்ளை துணியில் உணர்த்திடலாம். இப்போ நம்ம முறுக்கரிசிலாம் எப்படி உணர்த்துறோமோ அதே மாதிரி நல்லா இந்த ஈரம் போக நல்லா உணர்த்திக்கலாம். கருப்பு உளுந்தை நம்ம நல்லா அரை மணி நேரத்துக்கு காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதான் நிழலில் தான் உணர்த்தணும். கொஞ்சம் லேசாக ஈரப்பதம் இருக்கணும். இப்படி செஞ்சுட்டு இப்படி விட்டோம்னா அப்படியே கொட்டிடணும். இப்போ இதை மிக்சியில் சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ இதை வந்து நம்ம நைஸாக அரைக்கக்கூடாது, லேசாக தண்ணி தெளிச்சிக்கிட்டு ஒரு தரம் தெளித்தா போதும். ஒன்று ரெண்டுமா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபைனாக அரைக்கக்கூடாது, இப்படியே உளுந்துலாம் நல்லா தெரியணும். ஒன்று ரெண்டுமா இது மாதிரி குற குறப்பாக அரைச்சிக்கணும். இப்போ ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். இப்போ இதில் கோர்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிற பெப்பர் பொடியை இதில் சேர்த்துடலாம். ஹாஃப் அ டீஸ்பூன் ஜீரகம், இதையும் ஒன்று ரெண்டாக க்ரஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவில் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதோடு நம்ம சூடு பண்ணி வச்சுருக்கிற எண்ணெயும் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மிளகு வடை போட்டு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கோம். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு, இதுலேருந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்து இந்த மாவில் சேர்த்துடலாம். இது வந்து கிறிஸ்பியாக இருக்கும் இது மாதிரி சேர்த்து செஞ்சோம்னா. இப்போ இதை நல்லா ஈவனாக பிசைஞ்சிக்கலாம். இது மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கணும் மாவு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற உளுந்து மாவை பூரா இது மாதிரி உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கு. இன்றைக்கி வந்து நான் இதை பூரி ப்ரெஸ்ஸில் தான் செய்ய போகிறேன், ஈஸியாக செஞ்சிடலாம். நல்ல இந்த பிளாஸ்டிக் ஷீட்டில் எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணிக்கணும். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற உருண்டையை இது மேலே வச்சிடலாம். வச்சுட்டு லேசாக ஒரு தரம் ப்ரெஸ் பண்ணால் போதும். இப்போ அது மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு ஒரு மூடி எடுத்துக்கலாம், ஏன்னா நமக்கு ஒரே ஷேப்பில் கிடைக்கும். சுற்றி உள்ள அந்த மாவெல்லாம் எடுத்துடலாம். இப்போ அதுக்கு நடுவில் சின்னதாக ஒரு ஹோல் போட்டுக்கலாம். இதை நம்ம பிரசாதமாக செஞ்சு கடவுளுக்கு நம்ம இதை வந்து நூலில் கோர்த்து மாலையாக சாத்துவாங்க, அதனால் இப்படி ஹோல் போட்டு செய்கிறது வழக்கம். இப்போ இதை எடுத்துடலாம். நல்ல யூனிஃபார்மாக ஒரே ஷேப்பில் கிடைக்கும் நமக்கு. இப்போ நம்ம எல்லாத்தையும் செஞ்சு இது மாதிரி ஒரு காட்டன் துணியில் வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம பூரி ப்ரெஸ்ஸில் செஞ்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ இதை எண்ணெயில் பூரிச்சு எடுத்துடலாம். இப்போ இது மாதிரி ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு, இது வந்து 50% அளவில் தான் ஹீட் பண்ணிக்கணும். எண்ணெய் ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது. இதே வந்து வெள்ளை உளுத்தம் பருப்பு சேர்த்தும் செய்யலாம். இது வந்து ட்ரெடிஷ்னலாக செய்யக்கூடிய மெத்தட். இது வந்து முழு கருப்பு உளுந்துலேயும் செய்வாங்க. கருப்பு உளுந்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஃபைபர் கண்டென்ட் நிறையா இருக்குது, ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இந்த எண்ணெய் சலசலப்புலாம் நல்லா அடங்கிடுச்சு, இப்போ நல்லா விழுந்திருக்கும். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் இன்னும் நல்லா பொன்னிறமாக வரணும், அப்போ தான் உங்களுக்கு ஒரு 10 நாள் கெட்டு போகாது. கொஞ்சம் வந்து நல்ல பொன்னிறமாக அந்த மாதிரி வரணும். இப்போ உங்களுக்கு நல்லா கிறிஸ்பாக நல்லாயிருக்கும். இப்போ இது எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு பார்க்கலாம்.
இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள்.